Hi friends, welcome back to Shakti Trade. This is Shivaji. எல்லோரும் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க டார்கெட் வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டு மிஸ்டேக் எதில் பண்ணாலும் ராங் தான். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்ட டார்கெட் வரையிலும் ஹோல்ட் பண்ணலாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாத ட்ரேட் பண்ணாலும் அதோட பயங்கர லாஸ் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஓகேன்னா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அமேசிங் ஸ்ட்ராட்டஜியில் வீடியோஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவும் பார்த்துட்ருப்பீங்க. பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே என்னோடய சேனல்ஸ் பாருங்கள். சேனல் போய்ட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று லைனை போட்டிருக்கோம், உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, அதில் அமேசிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார், ஸ்டாப் லாஸ் சின்னதாக ஸ்டாப் லாஸ் ஆகணும், ப்ராஃபிட் அதிகமாக வரணும், சின்ன ஸ்டாப் லாஸ் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கேன். இதில் எந்த மாதிரி மார்க்கெட் போக சொல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும், மார்க்கெட்டோட ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் போயிட்டு சொல்ல இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, நீங்கள் டைம் ஃப்ரேம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 5 minutes ஃப்ரேம் எடுத்துக்கோங்க போதும். 5 minutes டைம் ஃப்ரேமில் உங்களோட சின்ன ஸ்டாப் லாஸ் எப்படின்னு ரேஞ்ச் பவுண்ட் போக சொல்ல பாருங்கள். நீங்கள் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் நீங்கள் ஒரு லைன் போட்டுருக்கீங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்களே, ரேஞ்ச் பவுண்டில் நீங்கள் லைன் போட்டுட்ருக்கீங்க. மார்க்கெட்டை நீங்கள் 1 hour சேட் பார்த்துங்க. 1 hour நீங்கள் பை ட்ரெண்டில் போதான்னு பார்த்துங்க. அது 1 hour மீன் 1 hour சேட் ஓப்பன் பண்ணுங்கள். 1 hour சேட்டில் இது ட்ரெண்டு பையில் போதான்னு பார்த்துங்க. ஸோ பையில் போக சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நம்ம பை பண்ணி இதை ஸ்டாப் லாஸ் போட வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இதை ஸ்டாப் லாஸ் போட வேண்டியது. ஒருவேளை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் திரும்புது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் லைன் போட்டிங்களா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் லைன் போட்டுட்டு ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்ருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் லைன் போதுங்களா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த இதில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 1:3 ஈஸியாக வைக்கலாம். 1:3 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்போசிட்டில் வச்சு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் இருக்காது. இதில் நீங்கள் 40% வச்சா போதும். ஏன்னா 1:3 இங்கே வந்துடும், இங்கே டார்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பை அண்ட் செல்லில் இந்த இடத்துல சேம் அதே, இங்கே டார்கெட் புக் பண்ணிங்க, இதை ஸ்டாப் லாஸை போட்டுங்க. இது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி, ஸ்டாப் லாஸும் ரொம்பவும் சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 rupee ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் 3 rupees ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இந்த பக்கம் 1 rupee ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் 3 rupees ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் இதை சொல்ல வரல, இது ஸ்டாப் லாஸ் டிகர் ஆகாமல் இருக்கும்னு சொல்ல வரல. ஸ்டாப் லாஸ் வந்து எல்லா ட்ரேட்லையும் ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்மாக இருக்குங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் போடாத ட்ரேட் எதுவும் ட்ரேட் ஆகாது. அது கேம்லிங் கணக்கில் தான் போகும் அது. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் 1 lakh rupees ப்ராஃபிட் பண்ணாலும் அடுத்த ட்ரேடில் 2 lakh rupees கன்ஃபார்மாக லாஸ் ஆகும். அதனால தான் சொல்ல, ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு. அது மெயின் என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, ஸ்டாப் லாஸை கன்ஃபார்மாக போடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாத எந்த ட்ரேடும் பண்ணாதீங்கன்னு திரும்ப திரும்ப அதே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா, 10 trades நீங்கள் உங்களுக்கு 7 trades உங்களுக்கு பாஸ் ஆனாலும் ஜஸ்ட் 3 trades உங்களுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுதுன்னு பாருங்கள். 7 trades ஃபெயில்னு வச்சுக்கோங்களேன், 7 trades into 1 எவ்வளோ வச்சு பாருங்கள், 7 rupeesங்களா? சரி, 3 trades சக்ஸஸ் ஆச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்களேன். 3 trades எவ்வளோ, 3 rupeesன்னு சொன்னாங்க. 3 trades எவ்வளோ ஆச்சு, 9 rupees ஆச்சு. ஸோ 3 into 3 9. ஸோ நீங்கள் ஓவரால் வந்து 2 rupees ப்ளஸ் தான் இருப்பீங்க. 2 rupees 20% உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20% வரும். இது வந்து நீங்கள் டெய்லி கூட பண்ணலாம், இல்லை ஒரு நாளைக்கு லாஸ் ஆகலாம். லாஸ் ஆக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, 2 stop loss ஆச்சுங்களா, ட்ரேட் முடிச்சிங்க பரவாயில்ல. ஐ மீன் உங்களுக்கு 2 rupees லாஸ் ஆகிருக்கும். 2 rupees மீன் உங்களுடைய நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்களா, அவ்வளோ 2000 இல்லை 20000 இல்லை 200 rupees நீங்கள் என்ன கேல்குலேஷன் பண்ணி பண்ணாலும் சரி, 2 trades மார்க்கெட் குவைட் பண்ணிங்க. அதே சமயத்தில் ப்ராஃபிட் சைடு வந்துச்சிங்களா, ப்ராஃபிட் சைடு 1 side வந்தாலும் ஓகே. அதே சமயத்தில் டவுன் சைட் வர ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயும் நீங்கள் நல்லா ஈஸியாக சம்பாதிக்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கேயும். அதாவது நீங்கள் 1st, 2nd விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் லைனே போட்டிருப்பீங்க. இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க, இதை மறந்து ரெண்டுத்தையும். ஏன்னா இது இங்கே இதுக்கப்புறம் தான் லைன் போட்டு நீங்கள் ரேஞ்ச் போண்டா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணிடுங்க. நீங்கள் அடுத்த வர ட்ரெயிலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அடுத்த கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். எந்த சைட்னா பிரேக் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. ஒருவேளை நீங்கள் பிரேக் ஆகாம திரும்பிச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அது. ஓகேங்களா? இதை தான் நம்ம சொல்கிறது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு இங்கே இதை நீங்கள் பை ட்ரெயின் எடுத்தீங்கன்னாக்கா இதில் வந்து 1 rupee ஸ்டாப் லாஸ் வரும். இந்த இடத்துல 3 rupees ப்ராஃபிட் கட் பண்ணிங்க. நீங்கள் பாதி தூரத்தில் கட் பண்ணிங்க, இவ்வளோ தூரம் ஃபுல் விடாதீங்க பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுங்க. இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு. இது வந்து அமேசிங் ஸ்ட்ராட்டஜியில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக உங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.